ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனஸ் கிச்சன். நான் இன்றைக்கி அவல் வச்சு ஒரு பிரசாதம் பண்ண போகிறேன். இங்கே வந்து கேரளாவில் வந்து கோவிலில் இந்த பிரசாதம் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது பேர் வந்து அவல் வில்லைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் பொடி 2 டேபிள்ஸ்பூன் அளவு, கருப்பு எல்லை வெறுங்கடாயில் வறுத்து எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் இது மாதிரி நீளத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து தேங்காய் இது மாதிரி நீளத்தில் தான் இந்த பிரசாதத்தில் கட் பண்ணி சேர்த்துப்பாங்க, அதனால் நானும் அதுமாரி சேர்த்துருக்கிறேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் சர்க்கரையை நல்லா கொதிக்க விட்டுருக்கிறேன். இது வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சர்க்கரையில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும், பாகு எதுவும் தேவையில்லை, கொதிச்சா போதும். இப்போது இந்த கப்புக்கு 1 கப் அளவு தான் நான் வந்து சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதே கப்பில் 3 கப் அளவு அவில் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த சைட் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். அதில் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு இது வந்து நல்லா வறுத்தெடுக்கணும், அதாவது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும் இல்லையா, அந்தளவுக்கு போதும். இந்தளவு போதும். இப்போ வந்து அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து சர்க்கரை குதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் ட்ரை கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கலர், அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணாமல் சேர்த்துக்கணும். இப்போ இதில் அவலையும் நான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்பவும் டேஸ்டியாகவே இருக்கும் இந்த பிரசாதம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இங்கே வந்து கோயிலில் பிரசாதம் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு முதல்ல இந்த தேங்காவுக்கு தான் சண்டை நடக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தேங்காய், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிரசாதம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சு சாமிக்கு முன்னாடி வச்சிட்டேன். இப்போது சாமிக்கு கற்பூரம் காமிச்சிக்கிறேன். இப்படி தான் நான் இன்றைக்கி வந்து ஈவினிங் நான் வந்து பூஜை பண்ணியிருக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போது கற்பூரம் எல்லாம் காமிச்சாச்சு. இந்த பிரசாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அவள் நினச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்போது சாம்பிராணி புகை நான் காமிச்சிக்கிறேன். வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டேன் ஃபஸ்ட்டே. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சாமிக்கு வந்து பிரசாதத்துக்கு காமிச்சிக்கிறேன். நாளைக்கு மார்னிங்கும் வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, நாளைக்கு மார்னிங் உள்ளதும் ஈவினிங் உள்ளதும் நான் ஈவினிங் போடுறேன், பாருங்கள் கண்டிப்பாக. அழகாக இருக்கு இல்லையா விளக்கு. இது வந்து என்னோடய பையன், அவன் பேர் வந்து அர்ஜுன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பயங்கரமாக சாமி கும்பிட்றாரு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.